அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு வணக்கம். நான் உங்க எரிச்சி செந்தில். இது உங்களோட ஃபேவரட் சேனல் டைம் பாஸ். இன்னைக்கு ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. டாட்டு குத்த இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க நிறைய பேர் இருப்பீங்க, ஆனா எங்க போய் குத்திக்கிறதுன்னு தெரியாம ரோட்ல கிட்ட எங்கேயாவது யாராவது குத்தி விட்டாங்கன்னா போய் குத்திக்குவீங்க. அவங்க எல்லாம் டாட்டு குத்துனா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாட்டு ஷோ தான் இது. செம ஃபன்னியான டாட்டூஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்க பாத்திருக்க மாட்டீங்க. அதை பாக்கணும்னா வீடியோ ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் அப்படினு செலக்ட் பண்ணி வச்சிட்டீங்கனா நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக் போட்டு இந்த வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை கீழ கமெண்ட் செக்ஷன்ல போட்டிங்கனா நாங்க எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படினு தெரிஞ்சுக்கிடுவோம். அதிகமா பேசாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். குழந்தை பாப்பாவா இருக்கும்போது எப்படி இருக்கும்னு வரைய சொன்னா வயசானதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னு வரைஞ்சு வச்சிருக்காங்க. கடவுள் நம்ம முகத்தை டெரரா படைச்சா என்ன, நம்ம நாமே ஒரு நல்ல முகத்தை படைச்சுக்குறோங்கற உங்களோட கிரியேட்டிவிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். ஓசில புலி வரைய சொன்னா இப்படி தான் வரைஞ்சு கொடுப்பாங்க போல. இவர் தாங்க உண்மையான ஸ்னேக் பாபு. கால பாத்தீங்களா, பாம்பு சட்டையெல்லாம் போட்டிருக்காரு. கார் ஓட்ட கத்துக்கிட்டு இருக்காப்ல, கியர் எத்தனைன்னு தெரியல. இன்னும் இடம் இருந்துச்சுன்னா 7, 8, 9, 10 வரைஞ்சிருப்பாரு போல. ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். என் பேரு பேனா பக்ரி, எப்போதும் நான் பேனா வச்சுக்கிட்டு தான் சுத்துவே அப்படிங்கிற மாதிரி எப்போதுமே காதுக்கு மேலே ஒரு பேனாவை வச்சுக்கணும்னு இவருக்கு ஆசையா, அதனால தான் இந்த டேட்டுவை குத்துனாராம். டேட்டு பாக்குறதுக்கு அப்படியே ரியல் பேனாவை காதுல சொருகி வச்ச மாதிரியே இருக்கே. ஏய் கத்தாத, கத்துனா குத்தி போடுவேன், குத்துனா கத்தி போடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே வாயை பொத்தி இனிமே கத்தக்கூடாது அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த டேட்டுவை சூப்பரா தன்னோட விரல குத்தி வச்சிருக்காரு. வர்ஸ்ட் டேட்டு எவர். இதை விட மோசமான டேட்டுவை வேற யாராலையும் குத்திக்கிறவே முடியாது அப்படின்னு அவரே ஒத்துக்கிற மாதிரியான ஒரு டாட்டு குத்தி வச்சிருக்காரு. டாட்டு கடைக்கு போய் டாட்டு குத்த சொன்னா தார் எடுத்து பூசி விட்டாப்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமா உட்காந்துக்கிறாப்ல. கடைக்கு போனே இந்த ரெண்டு டாட்டுவை போட்டுக்கிட்டா விரல்ல ரெண்டு டாட்டு ஃப்ரீன்னு சொன்னாங்க. மேட்சிங் மேட்சிங்கா பார்த்து வாங்கிட்டு வந்துட்டேன், நல்லா இருக்கா. டே என்னடா டாட்டு இது, 1.5 ஸ்கேல எடுத்து ஒரு கோடு போட்டா மாதிரியான ஒரு டாட்டு, இதெல்லாம் கொண்டாந்து ஃபேஷன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி எங்க கிட்ட கொண்டாந்து காமிக்கிறியாடா. டே இதை பார்த்து நான் என்னடா சொல்றது, ஒன்னு அசிங்கப்படுத்திக்கிட்டியா இல்ல பூனை அசிங்கப்படுத்திக்கிட்டியா டே தெரியலடா. என்ன போடா, எங்க இருந்தா இப்படி எல்லாம் யோசனை வருது உங்களுக்கு எல்லாம். எக்கோ டாட்டு போடுறது கொடுக்க வேற இடமே கிடைக்கலையாக்கா. சாக்கடைக்குள்ள கூவத்தை கொண்டாந்து கனெக்ட் பண்ண மாதிரி வெங்காய டாட்டுவா அங்க கொண்டு போட்டிருக்கியத்தா. எவனா ஒருத்தன் தலையில ஹேர் இல்லைன்னு சொல்லிட்டான் போல, இனிமே எவனாவது சொல்லுவீங்களாடா என் தலையில ஹேர் இல்லடு, என் தலை ஃபுல்லாவே ஹேர் 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 டா. ஹேர் க்ரோத்துக்கு புது மெத்தடே கண்டுபிடிச்சிருக்காய் ஐவே. சிக்ஸ் பேக் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆடா பியர் சிக்ஸ் பேக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுதான் பியர் கேனாலே செஞ்ச சிக்ஸ் பேக்கு. நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு இந்த சிக்ஸ் பேக் தாங்க இருக்கு. டேய் பார்த்தாலும் பார்த்தேன் உன்ன மாதிரி ஒரு சோம்பேறி நான் பார்த்ததே இல்லடா. இப்படி எல்லாமாடா டாட்டு போடுவாங்க. என்னதே கோன் டு மார்க்கெட்டா? ஆமா, நானும் எத்தனை பேருக்கு தான் இந்த வரலாறு கதையை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, எனக்கும் போர் அடிக்குதுப்பா. வாழ்க்கை ஃபுல்லாவா சொல்லிக்கிட்டு இருக்கிறது, அதனாலதான் இப்படி கடைக்கு போயிருக்கு அப்படின்னு எழுதி வச்சுட்டேன். தம்பி நாங்கள்லாம் சரக்கையும் ரெட்புல்லையும் ஒன்னா கலந்து ஏத்துறவங்கப்பா, எங்க கிட்ட எல்லாம் வச்சிக்காத தம்பி. டேய் எவன்டா அவன் என் தலையில புல்லு வெட்டுற மிஷினை ஓட்டுனது? மேலாக வெட்டாம என்னடா இப்படி கிரவுண்ட கிளீன் பண்ணி வச்சிருக்க, ஷைட் அடிக்குதுரா. ஆனா ஒண்ணு, இனிமே எவனும் கேட்க மாட்டான் என் முடி எப்படி கொட்டுச்சு அப்படின்னு. டேய் என்னடா டாட்டு போட்டிருக்கீங்க, ஸ்டோன் சிசர் பேப்பர் விளாடுற மாதிரி சின்ன புள்ளத்தனமா அவளோடா இருக்கு இந்த டாட்டு எல்லாம். குறைஞ்ச காசுல வெளியூர் போறதுக்கு இவன் சம்ப ஐடியாவை கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். எந்த ஊருக்கு போனோமோ அந்த ஊருக்கு ஸ்டாம்பை வாங்கி முதுகுல ஒட்டி சீல அடிச்சு உள்ள போய் பத்துக்கினா கொண்டு போய் விட்டுருவாங்கன்னு நினைச்சிருச்சு தம்பி. ஸ்டாம்ப் கலெக்ட் பண்றது ஆசையா இருந்தா ஸ்டாம்பை கலெக்ட் பண்ணுங்கடா, அதை விட்டுபிட்டு முதுகுல இப்படி எல்லாமடா டாட்டு குத்துவீங்க. ஒண்ணுல தம்பி, ஒரு தடவை ஒட்டகம் அந்த காலில் மிதிச்சிருச்சு, அந்த ஒட்டகத்தோட ஞாபகமா ஒரு டாட்டு போட்டு வச்சிருக்கேன். அலாவுதீன் அற்புத விளக்குப்பா. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, எவ்வளவு தேய்ச்சாலும் பூதம் வெளில வரமாட்டேங்குது, கைதா எரியுது. டேய் நீ வெறித்தனமான மைக்கேல் ஜாக்சனோட ஃபேனா இருக்கலாம்டா, ஆனா இதுக்காக இப்படி அல்லாமடா மைக்கேல் ஜாக்சன் அசிங்கப்படுத்துவ. இந்த மாதிரி காலம் வரும் அப்படின்னு தெரிஞ்சுதான் அவர் முன்னாடியே போய் சேர்ந்துட்டாரோ என்னவோ. உண்மையான மைக்கேல் ஜாக்சன் ஃபேன் யாராவது பாத்தீங்கன்னா வருத்தப்படாதீங்கப்பா. எவன்டாவன் எனக்கு மீசை இல்லைன்னு சொன்னது? இதோ பாருடா எனக்கு மீசை இருக்கு. உனக்கெல்லாம் மூக்குக்கு கீழே மீசடா, எனக்கு உதட்டுக்கு கீழடா மீசை. ஏன்டா உங்களுக்கெல்லாம் வலிக்காதாடா அந்த மாதிரி டாட்டு போடுறதுக்கு. டேய் உனக்கு என்னடா ஒட்டக சிவிங்கி மேல இப்படி ஒரு கோவம்? அந்த ஒட்டக சிவிங்கி என்ன பாவண்டா பண்ணுச்சு, எப்படிடா இப்படிலாம் யோசிக்கிறீங்க? தம்பி உங்க பேண்டுக்குள்ள ஏதோ மிருகம் புகுந்துருச்சு, கொஞ்சம் பார்த்து வெளில எடுத்து விடுங்க. வாழும் முளைச்ச வானரங்களா, எப்படிடா யோசிக்கிறீங்க இந்த மாதிரி டாட்டு போடுறதுக்கு? தம்பி உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்விப்பட்டு கேட்டுக்கிறேன், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா?
ஆகலையா ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்ல தம்பி டாட்டு கடைக்கு போய் விங்ஸ் வரடா சொன்னேன் ஏஞ்சலோட விங்ஸ் வரைஞ்சு வைப்பேன்னு நினைச்சேன் ஆனா அந்த படுபாவி பிராய்லர் சிக்கனோட விங்ஸ் வரைஞ்சு வச்சுட்டாங்க இதுக்கு முன்னாடி கேஎஃப்சில வேலை பார்த்துருப்பான் போல இருக்காவே இவர் ஏன் நம்மளை பார்த்து இந்த முறை முறைக்கிறாரு இவரு நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயும் பார்த்தது கூட இல்லையே ஒருவேளை போன ஜென்மத்துல ஏதாவது இவருக்கு நம்ம பண்ணிருப்போமோ எஸ்கூஸ் மீ சார் நீங்க யாருன்னு நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா கிரவுண்ட் எம்டியா கிடந்துச்சுன்னா விளையாட தானே தோணும் குரங்க வச்சு என்னென்னமோ டெஸ்ட் பண்றானுங்க இவனுங்க பாருங்க குரங்க வச்சு என்னமெல்லாம் பண்றாங்கன்னு இந்த குரங்குங்க உங்களுக்கு என்னென்ன பாவம் செஞ்சிச்சு குரங்கு 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 ஆஹா இப்படி ஒரு சுவிட்ச் இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமே இந்த டைம் பாஸ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல்காரன் பண்ற தொல்லை இருக்கே அதெல்லாம் கேட்காம நான் காதை ஆஃப் பண்ணி வச்சிருவேனே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா எனக்கு ஒரு பெரிய கேள்வி இந்த சுவிட்சு காதுக்கா இல்ல மூளைக்கா அப்படின்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க ஆஹா அருமையான டாட்டு யானை கால் கேள்விப்பட்டிருக்கேன் இதான் யானை கையா அருமையா இருக்குது ஐயா ஏ டண்டனக்கா டனக்கனக்கா சூப்பரடா தம்பி போர் அடிக்கும் போதெல்லாம் பேனாவை எடுத்து படத்தை வரைஞ்சி விளையாண்டுகிட்டே இருக்கலாம் கண்டிப்பா நானும் நாலஞ்சு டாட்டு இது மாதிரி குத்த போறேன்டா ஆஹா ஓஹோ பெண்கள் எப்படி ஆண்களுக்குள்ள நுழைஞ்சி வெளியில போறாங்க எஸ்கேப் ஆகுறாங்க அப்படிங்கிறதுக்கு எவ்வளவு தத்ரூவமா ஒரு டாட்டூவை போட்டிருக்காப்லே விஐபி மாதிரி பயோஸ்கோப்பை கையில வச்சுக்கிட்டே சுத்துறாரு தம்பி பக்கத்து வீட்டுல ஏதாவது டாக்டர் பொண்ணு இருக்கா அப்படி என்ன சார் சாப்பிடுறீங்க இவ்வளவு குண்டா இருக்கீங்களேன்னு இவரை பார்த்து யாரும் கேட்டுறக்கூடாதுப்பா அப்படிங்கிறதுக்காகவே இந்த டாட்டூவை போட்டு வச்சுக்கிறாரு இந்த கை மெக்டோனல்ல வளர்த்தது இந்த வயிறு கேஎஃப்சில வளர்த்தது பீசா ஹட்டும் பர்கர் கிங்கும் சைட்ல தொகுது பாருங்க ஆக மொத்தம் நான் தான் பாஸ்ட் ஃபுட் பரமசிவங்கிற மாதிரியே இருக்காரு டே ஆமத்தலையோ அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது நீங்க கலாய்ச்சிருப்பீங்க ஆனா உண்மையான ஆமத்தலைன்னு நீங்க என்னைக்காவது பாத்திருக்கீங்களா சும்மா சொல்லக்கூடாது தம்பி உங்க தலைக்கு இந்த ஆமா ரொம்பவே நல்லா இருக்கு சின்ன வயசுல இருந்து விரல் சூப்புற பழக்கம் இவருக்கு இன்னும் போகலையாம் பாக்குறவங்க எல்லாரும் இவரை கலாய்க்கிறதுனால இதை எப்படிரா மாத்துறது அப்படின்னு யோசிச்சாரு சூப்பரான ஒரு டாட்டுவை கையில குத்தி அப்படியே வாத்திட்டாரு என்னோட கேர்ள் ஃபிரெண்டோட டாட்டுவை குத்துன்னு சொல்லி அவனை நம்பி உட்கார்ந்தேன் பக்கத்துல இருந்து அவங்க பாட்டிய பாத்துக்கிட்டே இருந்தா ரொம்ப நேரமா கடைசியில டாட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவன் குத்துனது பாட்டியோட டாட்டுவேன்னு முதல்ல ரூபிய காதலிச்சாப்ல ரூபி இவரை பார்த்து பாய் பேபின்னு சொல்லிட்டு போனதுனால ரூபிக்கு ஒரு புதுசா பிளவுஸ் எடுத்து கொடுத்து பேரையே பறிச்சுட்டாப்ல உங்களை பார்த்து சிரிக்கிறதா இல்ல பரிதாபப்படுறதானே தெரியல தம்பி இருந்தாலும் உங்களோட கிரியேட்டிவிட்டியை பார்த்து ஒரு சூப்பர் அப்படின்னு சொல்லணும் தொடுது அருமை உன்னை எவ்வளவு லவ் பண்ணியிருந்தா உன்னோட டாட்டூவை குத்திருப்பாக்கா அவனையே இப்படி வெறுக்கடிச்சிட்டு போயிட்டியேக்கா வெறுக்கடிச்சிட்டு போயிட்டியே கண்ட கண்ட குரங்கள்லாம் லவ் பண்ணா இப்படித்தான் அப்பவே எங்க அம்மா சொன்னிச்சு இந்த பிஞ்சு மனசு கேட்கலையே கேட்கலையே விஸ்வநாத ஆனந்தெல்லாம் செஸ்ல சாம்பியன் சொல்லிக்கிட்டு திரியிறாரு என்னைக்காவது என்ன மாதிரி ஒரு டாட்டு குத்தி இருக்கிறாரா ஒருவேளை செஸ்ல ஜெயிக்கவே முடியலங்கிற சோகத்துல இந்த மாதிரி டாட்டு போட்டுக்கிட்டாப்லயோ உன் தலையில என்ன செங்கலா இருக்கு அப்படின்னு என்ன பார்த்து யாரும் கேட்டக்கூடாது அதுக்காகத்தான் இந்த செவுத்தை கட்டி வச்சுக்கேன் சுண்ணாம்பு உதிர்ந்த செவரு மாதிரி இருக்குதுடா உன்னோட தலை சார் உங்களுக்கு ஸ்னோபால் ரொம்ப பிடிச்சிருக்கலாம் சார் அதுக்காக இப்படியா மண்டையில மூணு ஓட்டை போட்டுக்கீங்க ஸ்னோபால் கேம் விளையாட போனீங்கன்னா பொசுக்குன்னு குனிஞ்சிடாதீங்க அவனா தலையில விரல விட்டு தூக்கி வீசிட போறான் டே கொரில்லா மண்டையா கொரில்லா மண்டையான்னு எல்லாரும் என்ன கூப்பிடுறாங்க ஏன்னே எனக்கு தெரியல மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா என்னை யாரும் அப்படி கூப்பிடாதீங்கப்பா அட பாவிகளா புள்ளைய வரைய சொன்னா இப்படி பேய வரைஞ்சி வச்சிருக்கீங்களா மனசாட்சி தொட்டு சொல்றா உனக்கே இது நல்லா இருக்கா பச்சை குழந்தை எம்பூட்ட அழகா இருக்கு ஆசையா டாட்டு குத்த வந்தா இப்படி பேய் முகத்த குத்தி விட்டுட்டியடா நண்பன் ஒருத்தன் ஃப்ரீயா டாட்டு போடுறேன்னு சொன்னான் சரி ஃப்ரீயா தானே போடுறான் அப்படின்னு சொல்லி அவனை நம்பி உட்கார்ந்தேங்க புலி வரையறேன்னு சொல்லி எதையோ வரைஞ்சி வச்சிருக்கானே நெவர் டோன்ட் கிவ் அப் ஒண்ணு நெவர் கிவ் அப்னு எழுது இல்ல டோன்ட் கிவ் அப்னு எழுது அது என்னடா நெவர் டோன்ட் கிவ் அப் இங்கிலீஷ் கிளாஸ கட்டடிக்காத கட்டடிக்காதேன்னு சொன்னேனே கேட்டியா டைனோசர் வரைய சொன்னா நாய் படத்தை வரைஞ்சி வச்சிருக்கேடா நாய் சேகர் இனி முதுக கொண்டு போய் பப்ளிக்ல எப்படிடா காமிப்பேன் ஒரு ஸ்விமிங் பண்ண முடியுமா இல்ல கடல்ல இறங்கி குளிக்க முடியுமாடா செஞ்சதே நல்ல வேலை அதுலயும் குறை வேலைய பார்த்து வச்சிருக்குது பக்கி ஆனா வரைஞ்சதுதான் வரைஞ்சே ஒரு நல்ல ஆர்டிஸ்ட போய் வரைஞ்சிருக்கலாமேடா முன்னாடி இருக்க முகம் தான் இப்படினா பின்னாடி இருக்கிற முகம் அதை விட விடடா இருக்கு இனிமே எவனாவது கேளுங்கடா என் தலையில மூளை இருக்கான்னு தலை ஃபுல்லா வச்சிருக்கேன்டா மூளை தலை ஃபுல்லா வச்சிருக்கேன் எவ்வளவு பேரடா கேப்பீங்க எனக்கு மூளை இருக்கா மூளை இருக்கான்னு இப்ப எவனாவது கேளுங்கடா பாப்போம் மாசம் மாசம் ஐப்ரோ பண்றதுக்கு ரொம்ப செலவாகுது தம்பி அதனாலதான் நானும் என் தங்கச்சியும் கடைக்கு போனோம் டாட்டூவை போட்டோம் இதுக்கு மேல ஐப்ரோ பண்றதுக்கு ஒரு செலவும் கிடையாது ரேசர் பிளேட போட்டு வலிச்சு விட்டேன்னா போதும் என் ஐப்ரோ எப்போதுமே இப்படி இருக்கும்பா தம்பி எதையோ பார்த்து பயந்துட்டாரு போல
இன்னுமே கண்ண மூடாம முழிச்சுக்கிட்டே இருக்காரு. ஏன்டா ராத்திரில கீத்திரில உன் தலைய பார்த்தா எவனாவது பயப்படாம இருப்பானாடா? ஒரு பொண்ணோட படம் கேர்ள் ஃபிரெண்டா இருக்கும் போது எப்படி இருக்கும், எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்டா இருக்கும் போது எப்படி இருக்கும் அப்படிங்கறதுக்கு இதுதான் பெஸ்ட் உதாரணம். ஆனா ஏன் போட்டோவை மாத்தி வச்சிருக்காங்கன்னு தான் எனக்கு தெரியல. அம்மா முகத்துல என்ன வட்டம் அப்படின்னு சொல்லி குழந்தையே பார்த்து பயப்படுற அளவுக்கு அம்மா டாட்டூவை போடுவ? ஆமா, கண்ணை சுத்தி ஒரு வட்டமும் பெரிய கோடுமா இருக்கே, இந்த டாட்டூவுக்கு அர்த்தம் தான் என்னய்யா? Roses are red, my name is Dave, this poem makes no sense, microwave. போடா லூசு பயலே. இந்த வீடியோ உங்களுக்கு செம்ம ஜாலியாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை ப்ரொமோட் பண்ணிருங்க. உங்களுக்கு லைக் போட பிடிக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணீங்கன்னா எப்படி நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத கற்றுக்குருவோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்மளோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்து சேர்ந்துடும். இன்னும் இது மாதிரியான இன்னொரு சூப்பரான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை சந்திக்கிற வரைக்கும் நான் உங்கள் எரிச்சி செந்தில், நன்றி, வணக்கம்.